குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4-4. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பெண்கள் சார்ந்த பலவிதமான கேள்விகளை பற்றி பேசியிருக்கோம். நிறைய நேர்களும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு வயசை சேர்ந்தவர்கள் தான் இந்த வியாதிக்காக கால் பண்ணுறாங்கன்னு இல்லாமல் எல்லா வயசை சார்ந்தவங்களுமே கால் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி என்ன வரணும்னா பிசிஓடி. இப்போ தான் ஏஜ்டன் ஆனவங்களிருந்து ஒரு 40 இயர்ஸ் ஆன லேடிஸ் வரைக்கும் குழந்தை பெற்றவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த பிசிஓடி பிரச்சனைக்காக கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த பிசிஓடி பிரச்சனை. அதற்கான தீர்வு கம்ப்ளீட்டாக எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக வந்து நம்ம இந்த நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பிசிஓடிக்கு நம்ம நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். அதுக்கு நம்ம மூலிகை மருந்துகளே வந்து தீர்வு காண முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு 3 மாத காலம் வந்து நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நீர்க்கட்டிகள் தானாகவே ரப்சர் ஆகி பீரியட்ஸ் வழியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ மோஸ்ட்டாக வந்து இந்த நீர்க்கட்டிகள் பிசிஓடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஃபஸ்ட்டு வந்து வயதுக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 2 ஓவரிஸ் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரிஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது கர்ப்பப்பைக்கு வலது இடது பக்கம் ரெண்டு பக்கமும் வந்துட்டு நமக்கு ஓவரிஸ் இருக்கு. ஸோ அந்த ஓவரிஸ்ல வந்துட்டு நூற்றிலிருந்து லட்சக்கணக்கான அந்த ஃபாலிகுல்ஸ் வந்து இருக்கும். அதாவது என்னாகும் அப்படின்னா, அந்த ஃபாலிகுல் வந்து நார்மலாக வந்து ஒரு 28 டேஸ் வரைக்கும் நல்லா க்ரோ ஆகி ரப்சர் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு பீரியட்ஸ் வழியாக வர ஆரம்பிக்கும். இது நார்மலான ஒரு விஷயம். ஸோ அப்படி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு எக் வந்துட்டு ஒன்று ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும், இந்த மாதம் ரைட் சைடில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் வந்து லெஃப்ட் ஓவரியில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு இந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கரு முட்டைகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு மாதா மாதம் வந்துட்டு ரப்சர் ஆகி ஷட் டவுன் ஆகி பீரியட்ஸ் வழியாக வெளியே வந்துடணும். அப்படி சப்போஸ் வந்து அந்த கரு முட்டைகள் வந்துட்டு ரப்சர் ஆகாமல் அந்த ஓவரிலே வந்து இருக்கிறது தான் நம்ம பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து என்னாகும் அப்படின்னா, அந்த ஓவரிஸ் வந்துட்டு அந்த மாதா மாதம் வந்து ஏற்படக்கூடிய அந்த சினை முட்டைகள் வந்து ரப்சர் ஆகாமல் அந்த ஓவரிஸுக்குள்ளேயே தங்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, 2-3 ஃபாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபாலிகுலாக வந்து பெருசாகும்போது தான் நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலிமா அதை பர்ஸ்ட் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஆரம்ப காலத்துலேயே இது ஈஸியாக கியூர் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெண் வந்து பூப்படையும் காலம் வந்து நமக்கு ஒரு 12 வயதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது மாதா மாதம் வந்து கரெக்டாக உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறது. சப்போஸ் 1 மந்த் வந்து பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது, அதாவது தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குரிய என்ன காரணம் அப்படிங்கிறத ஒன்று வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லைனா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸை நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். சப்போஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, அது கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வரைக்கும் போகிறாங்க. ஸோ இப்போ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கு இந்த பிசிஓடி வந்து ஒரு பெர்மனன்ட் ரிசல்ட் கிடையாது. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் நீர்க்கட்டிகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லா வயதினருக்கும் வந்து பிசிஓடி இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்வியல் மாற்றம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன ஏன் அப்படின்னா, நம்மளோட எடுக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு லிவர் வந்து டேமேஜ் பண்ணுறது ஒரு முக்கிய விஷயமா இருக்கு. நம்மளோட லிவர் தான் வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து டோட்டலாக வந்து மாறத்துக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு முக்கிய காரணம். ஸோ நம்மளோட டயட் வந்து கரெக்டாக வந்து ஆல்டர் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து வேலைகள் எல்லாமே மிஷின் சார்ந்த ஒரு மிஷினில் வந்து நம்ம எல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாவோட ஒர்க்கும் வந்து நம்மளே செய்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் பெண்கள் வந்து அவங்களே செஞ்சிட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உடலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது நம்ம ஒரு குனிஞ்சி நிமிந்து வேலை செய்யும் பொழுது தான் நமக்கு கர்ப்பப்பை வந்து மடங்கி விரியும் பொழுது நமக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் வந்து நமக்கு பெண்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த கர்ப்பப்பை எங்கே இருக்குது அப்படின்னா, வயிற்றுப்பகுதியில் அடியில் நம்மளோட யூரினரி பிளாடருக்கு பின்பக்கமாக இருக்குது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குனிஞ்சி நிமிந்து வேலை செய்யும் போது வயிறு வந்து மடங்கி விரியும் பொழுது ரத்த ஓட்டம் வந்து நார்மலாக போக ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு நார்மலாக இருந்துக்கலாம். மோஸ்ட்டாக இந்த வந்து நீர்க்கட்டிகளுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் தான். டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு 20 ஒரு மணி நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து தோப்புக்கரணம் போட சொல்கிறோம். தோப்புக்கரணம் போடும்போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீர்க்கட்டிகள் வந்துட்டு நமக்கு ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட உடலோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நார்மல் நார்மலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நீர்க்கட்டிகளும் நார்மலாகவே ரப்சர் ஆகி பீரியட்ஸ் வழியாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியமாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்துட்டு இப்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் என்ன ஆகும் அப்படின்னா டாக்ஸின் லெவல் வந்து அதிகமாகும். டாக்ஸின் லெவல் அதிகமாகும் போது லிவரோட மெட்டபாலிசம் வந்து நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கும். அப்போது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு தைராய்டு வரும். தைராய்டு வரும்போது நமக்கு பிசிஓடி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பிசிஓடி அப்படின்னா நமக்கு மெயினாக வந்துட்டு எல்எச் லெவலும் இன்சுலினோட அளவும் வந்துட்டு நமக்கு இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ பிசிஓடி இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20% வந்து அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்சுலினோட அப்சார்ப்ஷன் வந்து இந்த எல்எச் வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த இன்சுலின் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு பிளட் ஸ்ட்ரீமில் பிளட் செல்ஸில் வந்து அப்சர்வ் ஆகாமல் பிளட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து நமக்கு போகிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது பிசிஓடி வந்து ஒரு 100% 70 வந்துட்டு நமக்கு பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது பார்க்குறோம். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு 90% கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்துட்டு நமக்கு அறுவை சிகிச்சை, அதாவது லேப்ரோஸ்கோப்பி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டே நம்ம ஒரு 3 காலத்திலே நம்ம மாதவிடாயிலே வெளிப்படுத்தி நம்ம திரும்பவும் வந்து வாழ்நாள் முழுதும் வராமல் இருக்கிறதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் பிசிஓடி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹரி, விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு? வயசு 32 ஆகுதுங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ எங்க சிஸ்டர் வந்து இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளத்துக்காக ட்ரீட்மென்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா குணமாயிடுது. ஓகேங்க சார். இப்போ எனக்கு வந்து இந்த முழங்கை முழங்கால் ஃபுல்லா அது ஃபுல்லா அந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருக்குங்க. சரி, அதே மாதிரி தோல் உரியுதுங்களா? ஆமாங்க. ஓகேங்க சார். அரிப்பு இருக்குங்களா? ஆ, அரிப்பு ஓவரா இருக்கு. ஓகேங்க சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சோரியசிஸ் வந்து நம்ம முழுமையாக குணப்பெற முடியும். ஸோ உங்களோட சிஸ்டருக்கு வந்துட்டு எப்படி கியூர் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு பிளட் பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 3-6 காலத்துக்குள்ளே நிரந்தர தீர்வு காணப்படும். ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு வந்து ஒரு 3-6 வந்து பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். விழுப்புரம்ல ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு சிலருக்கு வந்து பித்தம் கபம் இது ரெண்டும் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு வந்து நாடி பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நமக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பித்த நாடி அதிகமாக இருந்துச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாமே குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தோலில் வந்து ஏற்படக்கூடிய அந்த செதில்கள் எல்லாமே உதிர தன்மையை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ விழுப்புரத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் சார், ஒரு 3-6 இதை கியூர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஓகே ஜெசிகா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசுமா? ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கமா, சொல்லுங்க. 10 தள்ளி தள்ளி வந்துட்டே இருக்கு. 18 வந்துச்சுன்னா அடுத்த மாசம் வரும்போது 29 அந்த மாதிரி வருது. ஓகேமா, ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு நார்மலா தான் இருக்கு சொல்லிருந்தாங்க. ஓகே, பிசிஓடி எதுவும் இல்ல? இல்லைங்க. ஓகே, வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குங்களா? தைராய்டு ப்ராப்ளம் லைட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேம்மா, நமக்கு மோஸ்ட்டாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தால் தான் நமக்கு பிசிஓடி வந்து இருக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து இப்போ உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் தெரியல அப்படின்னாலும் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இன்னும் ஒரு 3-4 நமக்கு பிசிஓடி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தைராய்டு கிளான்ஸ் வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நம்மளே செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ டெய்லி வந்துட்டு இயர்லி மார்னிங் வந்து சூரியன் உதயமாகும் போது எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
லேட்டா தூங்குறது இல்லைனா காலையில லேட்டா எழுந்துக்கிறது இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நமக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்டா வந்து நீங்க வெள்ளை கலர்ல இருக்கிற எல்லா உணவும் வந்து முற்றிலும் தவிர்க்கணும். முக்கியமா வந்து கேபேஜ், மைதா பேஸ்டு பிஸ்கெட்ஸ், ஸோ எல்லா விதமான ஒயிட் சுகர்ஸ், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட் அந்த தைராய்டு வந்து உங்களுக்கு கிளாண்ட் நார்மலாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சீதாப்பழத்தோட இலை வந்து ரொம்ப 100% ஒர்க் பண்ணும். ஸோ மெடிசன்ஸ் இல்லாமையே இந்த சீதாப்பழம் இலை கஷாயம் குடித்தவங்களுக்கு ஒரு 6 months கண்டினியூவாக எடுக்கிறவங்களுக்கு தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து நார்மலாக ஸ்டிமுலேட் ஆகி தைராய்டு மெடிசன்ஸ் கூட விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த சீதாப்பழ இலை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 5-8 இலை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அது அப்படியே கஷாயம் மாதிரி போட்டு, அதாவது ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி அதில் ஒரு சிட்டிகை வந்து மிளகுத்தூள் மஞ்சள் தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சீதாப்பழ இலை வந்து ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மிளகுத்தூள் மஞ்சள் தூள் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிற தொந்தரவு இருக்காது. அதே மாதிரி தைராய்டு கிளான்ஸும் உங்களுக்கு நார்மலாக வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். தைராய்டு ரெகுலரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலருக்கு வந்துடும். இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மரகதம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ராஜபாளையத்துலம்மா. ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. உங்க வயசு என்னம்மா? முழங்கால் வலிக்கு முடியல, இப்ப ஒரு வாரமா வலி வயிறு ரொம்ப அழிச்சிரு மாதிரி இருக்கு. சாப்பிட முடியல, ஏப்பம் வந்துருக்கு, எடுப்பு வச்சுட்டு கொமத்துக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஒண்ணு தண்ணி கூட குடிக்க முடியல, வாய் கசப்பு அதிகமா இருக்குது. என்ன செய்யணும் தெரியல. ஓகேம்மா, டீ காஃபி நிறைய எடுப்பீங்களா? அதெல்லாம் நான் டீ காப்பி எல்லாம் முந்தி சாப்பிட்டு இப்போ 4 வருஷமா விட்டுட்டு கடன் காப்பி தான் வெள்ளம் குடிப்பேன். இல்லைன்னா அதுவும் இப்போ 2 மாசமா இல்லை. சரிம்மா, தூக்கம் எப்படி இருக்கு? சரியா தூங்குறது இல்லையா? வரமாட்டேமா, தூக்கம் வரமாட்டேன். ஓகேம்மா, இப்போ மோஸ்டா வந்து காஃபி நான் தூக்கமே வராது. இப்போ இந்த அல்சர் மாதிரி வலி ரொம்ப இருக்குது. இப்போ என்ன பழங்கள் சாப்பிடணும்? எதுவுமே வாய் கசப்பு அதிகமா இருக்கு, வேப்பங்காய் கசப்பு இந்த மாதிரி, தண்ணி கூட குடிக்க முடியல. கசப்பு சுவை இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு, வாய் வந்து புளிப்பு சுவையா இருக்கு அப்படின்னா நம்ம லிவர்ல வந்து கால் பிளேடர்ல வந்து பித்த நீர் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்டா வந்து சித்த மருத்துவத்துல ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை வமனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாய் வழியா வந்து நம்ம வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நாங்க கொடுப்போம். அது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து நமக்கு கியூர் ஆகும். இந்த வாந்தியின் மூலமா எப்படி வந்து நமக்கு பேதிக்கு மருந்து கொடுக்கும்போது குடல்ல எல்லாமே கிளென்ஸ் ஆகுதோ, அதே மாதிரி இந்த வமனம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் சரியாகும். ஸோ இப்போ இது ஈஸியாக நீங்கள் வீட்டிலே மூலிகை இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்துட்டு காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல வந்து ஒரு 100 ml தண்ணியில் ஒரு 2 சிட்டிகை வந்துட்டு உப்பு, 2 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணி அந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு 3 செகண்டுக்கு அப்புறமா நீங்கள் கையை விட்டு நம்ம தொண்டையில் வந்து வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பித்த நீரும் அந்த தண்ணியிலேயே கலந்து வெளியே வந்துடும். இது வந்து சிம்பிளான ட்ரிப்ஸு, இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தூக்கம் வந்து ரெகுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைஜஷன் நார்மலாக இருக்கும். இன்டைஜஷன்னாலையும் நமக்கு இந்த தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து சீரக கஷாயம், நீங்கள் வந்து 1 லிட்டர் சீரக வாட்டரை ரெடி பண்ணிவிட்டு அன்னைக்கு பகல் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மிழுங்கு அந்த சீரக கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னாலே இந்த பித்தம் வந்து தானாகவே குறைய ஆரம்பிச்சிருமா. இது கூட வந்து இஞ்சி துவையல் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி இது வந்து திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்து வந்து ரொம்ப எக்ஸலண்டாக வேலை செய்யும். நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெய்லி வந்து ஒரு மாத்திரை காலையிலையும் நைட்டும் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும்.
இருந்தாலும் நீங்க தூக்கம் வந்து ரெகுலேட் பண்ணாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே 100% கியூர் ஆகும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சரிம்மா, மூச்சு ஃப்ரீயா விடுறீங்களா இல்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்களா? மூச்சு அதிகமா வாங்குது மேடம் அந்த அந்த டைம்ல மட்டும். ஓகே ஓகே. சளி வெளிய வருதுங்களா? ம், இருக்கு மேடம் அந்த மாதிரி பிரச்சனை. ஓகே, என்ன கலர்ல இருக்குமா? ஒயிட் கலர்ல தான் மேடம் இருக்கு. சரி ஓகே. சோ உங்களோட ஹைட்க்கு ஏத்த weight நார்மலா இருக்கீங்களா? மோஸ்டா வந்துட்டு நமக்கு இந்த வெயில் காலத்திலயும் வந்து உங்களுக்கு தண்ணியில கை வைக்கும் போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வீசிங் பிரச்சனை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க உடல்ல வந்துட்டு நமக்கு கபம் வந்து அதிகமா இருக்கும். நாடி பரிசோதனை செய்து பார்க்கும் போது தெரியும். ஸோ அதை நார்மலுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரணும். டெய்லி வந்துட்டு காலையில 4 மணிக்கு எழுந்து பிராணாயாமம் பயிற்சி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நுரையீரல் வந்து ஹெல்த்தியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்கு வந்து மூக்குல வந்து அடைப்பு இருக்கு, பாலிப்பு இருக்கு, அதனால வந்து வாய் வழியா தான் மூச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் கூட இந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு 1/2 hour வந்துட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சிம்பிளா வந்து பலூன் வாங்கி ஊதலாம். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ ஆக்சிஜன் வந்து 100% வந்து நமக்கு சப்ளை கிடைக்கும் பொழுது நமக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து நார்மலுக்கு வந்துடும். இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்க லைஃப் லாங் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள்ல வந்துட்டு திப்பிலி வந்து ஒரு நல்ல மருந்து. இப்போ வீசிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா திப்பிலி மட்டுமே ஒரு 3 மாத காலம் எடுத்து ஹோம் ரெமெடிலேயே நிறைய பேர் ரெக்கவரியா இருக்காங்க. ஸோ இந்த திப்பிலி வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி 5 கிராம் தேனில் குழப்பி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி ஓமம், ஓமம் என்ன பண்ணோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை அதாவது கபம் வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஸோ பாலில் வந்துட்டு ஒரு 2 தேக்கரண்டி வந்து ஓமம் போட்டு அந்த பாலே வந்துட்டு நல்லா வேகிற மாதிரி நம்ம பண்ணி அதோ டெய்லி வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதுவும் நல்லா 100% ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் இதில் கியூர் ஆகலை அப்படின்னா ஆஜா ஹெர்பல் மருத்துவமனையில் வீசிங்க்கு வந்து நாங்கள் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் மூலயமா நாங்கள் நசியம் மருந்துகள் வந்து நாசி துவாரத்தில் கொடுக்கும்பொழுது கபாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சளிகளும் அதே மாதிரி நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும். அதே மாதிரி நுரையீரல் வந்து வலுவடைகிறதுக்கான மூலிகை கஷாயங்கள் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த தொந்தரவுகள் இருக்குமா உங்களுக்கு இந்த தொந்தரவுலேருந்து வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு லிவர் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்துகள் நாங்கள் கொடுக்கறதுனால ஒரு 3 to 6 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை பற்றி வரி பண்ணாதீங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கை வைக்கும் போது இந்த வீசிங் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களை மாதிரியான நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அதான் இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? அகிலா, ஊம்பிப்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? வயசு 25 மேடம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், தைராய்டு ப்ராப்ளம் ஒரு 2 மாசமாவே இருக்கு. ஓகேம்மா. அது சாப்பிட்டா அப்படியே முழுங்க முடியல, தொண்டை அப்படியே வீக்கமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகே, அது நான் கவனிக்கல. போக போக ரொம்ப வலி இருந்ததுனால போய் செக் பண்ணதுக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. ரொம்ப டயர்னஸாவே இருக்கு, எந்த வேலையுமே செய்ய முடியலனால. ஓகே, காய்டர்ன்னு சொன்னாங்களா? ஆமாங்க மேடம். சரி ஓகே. கழுத்துல வந்துட்டு ஈவனா வீக்கம் இருக்கா இல்ல வலது பக்கம் இடது பக்கம் எந்த இடத்துல உங்களுக்கு வீக்கம் அதிகமா இருக்கு? ஈவனா தான் மேடம் இருக்கு. ஈக்குவலா தான் இருக்கு. சரி ஓகே. சோ weight வந்து கம்மி ஆயிட்டே இருக்குங்களா? ஆமா மேடம். சரிமா. ரொம்ப டயர்னஸாவே இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியல, சோர்வாவே இருக்கு. சரிமா, கவலைப்படாதீங்க.
ஸோ இது நம்ம தைராய்டு லெவல் வந்து நார்மல் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, டெய்லி காலையில் நுணா இலை கஷாயம் குடிச்சிக்கிட்டே வாங்க. நுணா இலை வந்துட்டு கோய்டருக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு மருந்து. இதுவும் வந்து நீங்கள் ஒரு 8 ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. கஷாயம் மாதிரி போட்டு டெய்லி காலையில் ஒரு 50 ml குடிச்சிட்டு வாங்கம்மா, நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். இது கூட வந்துட்டு ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கோய்டருக்கு வந்து நாங்கள் வெளிப்பிரயோகமாக வந்து 10 மாத்திரை ஒரு மருந்துக்கு கொடுப்போம். அது கூட உள்ளுக்கும் வந்து மருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த தைராய்டு அந்த வீக்கமாக இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் எல்லாமே படிப்படியாக வந்து நல்லாவே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு பாருங்கள், 4006-4006 நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? மூர்த்தி மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? தூத்துக்குடி மாவட்டம் நாசரேட்லேருந்து வரோம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு என்ன சார்? வயசு 29. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். இந்த தொண்டையிலிருந்து நெஞ்சி வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கு, ஒரே புளிப்பாக இருந்த மாதிரி இருக்கு. கை கால்லாம் உளைச்சல் கொடுத்த மாதிரி, நரம்பு வலி மாதிரி இருக்கு, முட்டு எட்டுலாம் வலி இருக்க மாதிரி. சரிங்க சார். பட்டினி இருப்பீங்களா? என்ன மேடம்? பட்டினி நிறைய இருப்பீங்களா சாப்பிடாம? வயிற்று பகுதியில நமக்கு நம்மளோட உணவு வந்து செரிப்பிக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்ட்டு ஒரு அமிலம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு தெரியும். ஸோ அந்த டைம்ல உணவு எடுக்கும் பொழுது அந்த ஆசிட் வந்து நம்ம உணவை வந்து செரிக்கும். சப்போஸ் பட்டினியா இருந்தீங்க, இல்ல நேரம் தாழ்த்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வயிற்று பகுதியில அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போதான் என்னாகும் அப்படின்னா, நமக்கு பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் வந்துட்டு நமக்கு சிறு சிறு துளைகள் மாதிரி நமக்கு போட ஆரம்பிக்கும். அது அப்போ தான் நமக்கு வயிறு எரிச்சல், சாப்பிட்டாலும் வந்து செரிமானம் ஆகாது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ இதுக்கு சிம்பிளான டிப்ஸ் என்னென்னா, டைமுக்கு சாப்பிடணும். பசிக்கும் பொழுது நமக்கு உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நல்லா சவிச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு இந்த புண்ணு ஆறுறதுக்கு வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் வந்து 2 தேக்கரண்டி அப்படியே உள்ளுக்கு விழுங்கிடணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த உணவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அல்சர் எல்லாமே வந்து நார்மலாக ஹீல் ஆகி கொடுக்கும். அதே மாதிரி வாரத்தில் 2 வந்து தேங்காய் பால் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. டெய்லி வந்துட்டு எடுத்தாலும் ரொம்ப நல்லது. ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி மணத்தக்காளி கீரை, இதுவும் வந்துட்டு உங்களுக்கு தொண்டையிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் எந்த விதமான அல்சர் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு நல்ல புண்களை வந்து ஆத்தி கொடுக்கும். ஸோ தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 வந்து மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த புண்கள் வந்து ஈஸியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சீரக கஷாயம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு நார்மலாக சீராக வைக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சீரகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ சீரக கஷாயம் வந்து நார்மலாக நம்ம ஜென்ரலாகவே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வாரத்தில் ஒரு நாள் சீரக கஷாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலும் வந்து ஆரோக்கியம் பெறும். முக்கியமாக வயிற்று பகுதியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சீரக கஷாயம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் அதுக்கப்புறமும் உங்களுக்கு வயிறு உபசம் இருக்குது, இல்லை சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்குற மருந்துகளில் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் 1 உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் ஏதாவது நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். 4006-4006 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸும் நாங்கள் உங்ககிட்ட ஃபோனில் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணப்ரியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கேரளால இருந்து பேசுறேன். ஓகே கிருஷ்ணப்ரியா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக தான் பேசுறேன். உங்க வயசு என்னம்மா? நான் எனக்கு PCOD இருக்கு. ஓகேம்மா. எனக்கு PCOD இருக்கு, நான் இரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு. ஓகே. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது PCOD இருக்கு. எனக்கு இது செகண்ட் டைம் வருது. ஓகேம்மா. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க?
நான் இப்ப ட்ரீட்மென்ட் பண்ணல, நான் டாக்டர் கிட்ட போனப்போ அவங்க விட்டமின் டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு பாக்க சொன்னாங்க. சரி, சாப்பிட்டு இப்போ வந்து மறுபடியும் வருதான்னு பாத்துட்டு அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1.5 மந்த் ஆகுது, 1.5 இயர்ஸ் ஆகுது. ஓகே, சோ அந்த மாதிரி கன்சல்ட் டைப் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நமக்கு கர்ப்பைக்குள்ள எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது கர்ப்பைக்குள்ள ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், அதுவும் நமக்கு நார்மல் லெவல்ல இருக்கணும், அதாவது 4 mm வரையும் இருந்தா நமக்கு நார்மல். ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு கன்சீவ் ஆகுறது டிலே ஆகும். அதே மாதிரி ஓவரிஸ்லும் வந்து எந்த விதமான நீர்க்கட்டிகளும் இருக்கக்கூடாது, ரெண்டு ஓவரிஸும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இப்போ ஹெல்த்தியான ஓவரிஸ் அண்ட் யூட்ரஸ் இருந்தால் நமக்கு அது கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பிசிஓடி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எக் வந்து ரிலீஸ் ஆகாமல் நமக்கு அந்த சிஸ்ட் வந்துட்டு உள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. இப்போ இந்த சிஸ்ட் வந்து நார்மலாக ரப்சர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் தண்ணீர் விட்டான் கிழங்கு, அசோக மரப்பட்டை, இது ரெண்டுமே வந்து பிசிஓடிக்கு எக்ஸலண்டான ஒரு சொல் கொடுக்கும். இது ரெண்டுமே நீங்கள் பவுடர் பண்ணி 5 கிராம் வந்து காலையில் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் நமக்கு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அரசமலை மரத்தை வந்து சுற்றி வரணும் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த காற்றுகள் சுவாசிக்கும் பொழுது நமக்கு பாடியில் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த கொழுந்தை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு 3 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து 48 நாள் எடுத்திங்கன்னா பிசிஓடி வந்து தானாகவே ரப்சர் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாக வர ஆரம்பிச்சிடும். இது கூட உங்களுக்கு இன்சுலின் லெவல் இம்பேலன்ஸாக இருந்தாலும் நமக்கு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ப்ராப்பராக ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலுக்கு வந்து பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும், ஈஸியாகவும் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வந்து டிஎன்சி பண்ணுற அளவுக்கு மாதவிடாயிலே வெளியே கொண்டு வந்துடுறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எங்களோட கீழே ஸ்க்ரோயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கௌரி மேடம், திருவண்ணாமலையில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அண்ணனுக்காக கேட்கணும் மேடம். அவரோட வயசு என்னம்மா? அவங்களுக்கு 40 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. அண்ணனுக்கு வந்து ஒரு 4 மாசமா வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு மேடம். தாலை பகுதி இருக்குங்களா, தாடி வளருங்களே அந்த இடத்துல வந்து ஸ்கின் பிரச்சனை மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. கழுத்து பகுதியில அந்த பிரச்சனை இருக்கு, டேண்ட்ரஃப் மாதிரி தலையிலும் இருக்கு மேடம். அரிப்பு வந்து அதிகமா இருக்கு. சரி, ஷேவ் பண்ணிட்டா அது சரியாயிடும் மேடம், இல்லனா அந்த ப்ராப்ளம் வந்து சோல் மாதிரி பொறுத்து மீன் சிதல் மாதிரி. ஓகேமா, சோ இத பத்தி கவலைப்படாதீங்க. ப்ராப்பரா தூக்கம் நார்மலா இருக்கு அவருக்கு? இல்ல மேம், நைட்ல எல்லாம் தூக்கம் சரியா தூங்குறது இல்ல. சரி, சோ பேசிக்கா வந்துட்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால வருது. இப்போ ஜெனட்டிக் வைஸா வந்தாலும் நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரியா தூங்காததுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஆட்டோ இம்யூன் நினைச்சிட்டு நமக்கு பல மடங்காக மல்டிப்ளை ஆகுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அது இல்லாமல் நமக்கு தூக்கம் வந்து லேட்டாக தூங்குறது இல்லை சரியா தூக்கம் இல்லை அப்படின்னா நமக்கு பாடி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அப்பயும் வந்து இந்த ஸ்கின்னோட மல்டிப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்துட்டு எந்த உணவு அவருக்கு வந்து அலர்ஜிக் அதிகமாக இருக்கோ அந்த உணவை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ சித்த மருத்துவத்தில் அந்த காலத்தில் வந்துட்டு கத்திரிக்காய் ஒரு சில உணவு வகைகள் எல்லாமே நமக்கு அலர்ஜி ஆகும், ஸோ அந்த உணவெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்றைய காலகட்டத்தில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை வந்து நிறைய கெமிக்கல் சார்ந்த வந்து நமக்கு உரம் போட்டு கிடைக்கிறதுனால எந்த உணவு எடுத்தாலும் நமக்கு அலர்ஜியாக இருக்கு. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் உணவு வந்து கட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லக்கூட முடியல. ஸோ அதனால அவருக்கு என்ன உணவு அலர்ஜியாக இருக்கோ அது மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சோரியாசிஸ்க்கு வந்து 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கியூர் பண்ணிக்கலாம். வேலூரில் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஸோ நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய மருந்துகள் வந்து டாக்டர்ஸ் கொடுக்கும் பொழுது எக்ஸ்டர்னலாக வந்து மருந்துகளும் உள்ள பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு மெடிசன்ஸும் கொடுப்பாங்க.
அது எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கியூர் ஆகிடும். இதை பற்றி வரி பண்ண வேண்டாம். திரும்ப வாழ்நாள் முழுதும் வராமல் இருக்கிறதுக்கும் அவங்க மருந்து கொடுப்பாங்கம்மா, கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் செந்தில்குமார் பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர் இருந்து மேடம். ஓகே, இப்ப யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 55 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? கேள்வி அதான் மேடம், டாக்டர் ஆலிவேதைன்னு சொன்னி ஒன்று சொன்னாங்க மேடம். ஓகே சொல்லுங்க சார். ஆலிவேதை பிளாக் சீட்ஸ். ஆ சொல்லுங்க. அது வெயிட் ரிடக்ஷனுக்கு ஆகும், நல்லா இருக்கும். அப்புறம் பேக் கோஸ்டாலெலாம் எடுத்துருவோம். அப்புறம் ஒமேகா இது இதெல்லாம் இதாகும் சொல்லி நான் ஒரு 10 days நான் இது பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மோரில் கலக்கி குடிச்சிட்டு இருக்கேன். சரி, இன்னும் வாயெல்லாம் ஃபுல்லாக புண்ணு வந்துருச்சு, அதனால ஹீட் வருமா இல்லை அதான் என்ன, அதுக்கு என்ன ரெமெடி என்ன அது கேட்கலாம் மேடம். ஓகேங்க சார். வேற ஏதாவது டேப்லெட்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்களா? வேற ஹோமியோபதி இது எடுக்கிறேன் மேடம் நான். ஓகே, எதுக்காக எடுக்கிறீங்க? தொந்தரவுகள் இருக்காது, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். மோஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? அது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. சரி ஓகேங்க சார். ஃபிளாக்ஸைட் வந்து நமக்கு உடலுக்கு வந்து நல்லதுதான் வந்து பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் புளிக்காத மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, புளிச்ச மோரில் வேண்டாம். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 grams எடுத்தால் போதும், அதுவும் அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம். ஸோ இயற்கையான உணவுகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு அளவுகள் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாக்ஸினால எந்த பிரச்சனையும் இல்லை சார், பயப்படாமல் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, என்ன பிரச்சனை? அதான் சார், என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்களா? கிட்னில என்ன தொந்தரவு இருக்கு? தொந்தரவு எதுவும் சாப்பிட முடியல, எது தலைலாம் டென்ஷனா இருக்குது அப்படின்றாங்க. கை கையில கை காலெல்லாம் ஊதி இருக்குங்களா? அடிக்கடி கை கால வீங்குது. ஓகேங்க சார். கிட்னில வந்து உப்புச்சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, உப்பு அதிகமா இருக்கு மேம். ஓகே, வேற என்ன பிரச்சனையும் இல்லை இல்லையா? வேற எதுவும் இல்லை மேம். டேப்லெட் மட்டும் கண்டினியூஸா எடுத்துனே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க சார். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது முழுசாக எனக்கு புரியல. இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு கிட்னியில் பிரச்சனை அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்மளோட உடலில் வந்துட்டு எல்லா விதமான ஆர்கன்ஸும் வந்து நார்மலாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு கை காலில் வந்து வீக்கம் அதிகமாக காணப்படும். ஸோ அப்போ யூரின் அவுட்புட் வந்து நமக்கு நார்மல் இருக்காது, நிறைய தொந்தரவுகள் இருக்குது. ஹார்ட்டோட பம்போட ரேட்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அப்போ பல்ஸ் நம்ம பார்க்கும்போது பல்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். 4006-4006 நம்பர் கால் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது கூட என்ன மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணோம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டைரெக்டாக வரணுமான்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேரு தேவி, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய கணவருக்காக தான். அவரோட வயசு என்னம்மா? வயசு 40 அவருக்கு. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ சரி, வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், என்னுடைய கணவருக்கு இப்போ ஒரு 6 months சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். சரிங்கம்மா. அது வந்து ஃபாஸ்டிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 160 இருந்தது. ஓகே, மூலிகை மருந்துகள் நம்ம சர்க்கரை நோயை நிரந்தரமா குணப்படுத்த முடியும். எடுத்து பார்க்கணும். இப்போ உங்க கணவரோட அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சுங்களா? இல்லங்க, இல்ல.
சரி, ஓகே. ஸோ நமக்கு இருந்தாலும் HbA1c டெஸ்ட் பார்க்கறது ரொம்ப அவசியம். நமக்கு வந்து கணையத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நமக்கு வாக்கிங் போகணும். அதே மாதிரி நம்ம கீழே குனிஞ்சு பெருவரில் தொட்டு நிமிந்து நிற்கணும். இதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணணும். முக்கியமாக வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் காரணம் நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் ஒன்று கம்மியாக வேலை செய்யும், இல்லை வேலையே செய்யாமல் செயலிருந்து போய் அப்படியே இருக்கிறதுனால தான் நமக்கு வியாதிகள் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து நமக்கு கீழே குனிஞ்சு நிமிடும் போது வயிற்று பகுதி வந்து நல்லா சுருங்கி மடங்கி விரிய ஆரம்பிக்கும். அப்போது ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். பிளட் சப்ளை நார்மலாக ஒர்க் ஆச்சு சப்ளை ஆச்சு அப்படின்னாலே நமக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகும். ஸோ டெய்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ் மட்டும் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது அவர் என்ன உணவு எடுத்தாலும் நல்லா மென்று சவைச்சி சாப்பிட சொல்லுங்கள். இது வந்து முக்கியமான விஷயம். சர்க்கரை வியாதி மட்டும் கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக உணவு முழுங்குறோம். அப்படி இல்லாமல் நல்லா மென்று கொஞ்சம் டைம் எடுத்து வாயை மூடி காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா சவைச்சி உள்ளே சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நமக்கு சர்க்கரையுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுக்கிறது அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சுகர் வந்து பாடியில் அப்சர்வ் ஆகாமல் இந்த ஃபைபர் டயட் வந்து நமக்கு எல்லா சுகரும் வந்து இந்த ஃபைபர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து சுகர் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சீந்தில் பொடி, நெல்லிக்காய் பொடி, அது கூட நாவல் கொட்டை பொடி, இது மூணு பொடியும் 5-5 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் வெந்நீரில் கொடுத்துட்டே வாங்க. சர்க்கரையுடைய அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கும் வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இன்சுலின் எடுத்த எல்லா பேஷண்ட்ஸும் வந்து ஃபஸ்ட்டு இன்சுலின் இல்லாமல் அதுக்கப்புறம் எங்களோட மருந்துகளை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வாழ்நாள் முழுதும் உணவு பழக்க வழக்கங்களே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது 40 வயது அப்படிங்கிறதுனால ஈஸியாக அவருக்கு குணப்படுத்திடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேம் நான் குட் மார்னிங், சித்ரா பேசுறேன். மேம் எங்க இருந்து கால் பண்றீங்க? சித்ரா ஆழ்வார் நகர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு கொஸ்டின் தான் மேம், எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, பேபி இல்ல. ஓகே மேம், கேக்கணும். சொல்லுங்கம்மா, இப்போ கன்சீவ் ஆயிருக்கீங்களா? ஒரு முறையாவது ஆயிருக்கேன் மேம், 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து கன்சீவ் ஆகி அபவுட் ஆயிடுச்சு, 3 மந்த்ஸ்ல அபவுட் ஆயிடுச்சு. ஓகேம்மா, அப்பயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் பண்ணோம், ஆயுர்வேதிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்ப எடுத்து 3 மந்த்ஸ்லயே கன்சீவ் ஆயிட்டேன், கன்சீவ் ஆயிட்டு அபவுட் ஆயிடுச்சு. சரிம்மா, ஸோ இப்போ என்ன பிசிஓடி? பிசிஓடி இருக்கு, இருக்கு மேம். சரிம்மா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்களா? தைராய்டு ப்ராப்ளம் இல்ல மேம், செக் லாஸ்ட் டைம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி செக் பண்ணப்ப கூட தைராய்டு இல்ல, ஆனா பிசிஓடி ப்ராப்ளம் மட்டும் இருக்கு, ப்ளீட் ஆகவே மாட்டுது, பீரியட்ஸ் ஆயிடுது கரெக்டா அந்த டேட்ல, 28 டேஸ் ஆயிடுது, பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் ப்ளீட் இருக்கு, மத்த நாள் ப்ளீட் இல்ல, 5 டேஸ் ப்ளீட் இல்லவே இல்ல. ஓகேம்மா, ஸோ மோஸ்டா வந்து நமக்கு இந்த மிஸ்ட் அபார்ஷன்ஸ் இல்ல வந்து டிலேட் வந்து கன்சீவ் ஆகுறது இல்ல, இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா நமக்கு முக்கியமா இந்த பிசிஓடி முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இப்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த பிசிஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு கவனத்துக்கு நம்ம வரும். இப்போது பிஃபோர் மேரேஜாக இருக்கவங்க கூட நமக்கு பீரியட்ஸ் வந்து மந்த்லி கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு டீனேஜில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்துட்டு பிசிஓடி இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து மெயினாக தாய்மார்கள் வந்து தங்களோட பிள்ளைகள் வந்துட்டு மாதா மாதம் வந்து மென்சஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 1 மந்த் நமக்கு டிலே ஆகுது அப்படின்னாலும் சரி அடுத்த மாதம் வருது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது, உடனே கண்டிப்பாக மருத்துவரை போய் அணுகணும். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து எடுக்கக்கூடிய மருந்துகளும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அப்சர்ப்ஷன் வந்து லேட் ஆகுது. ஏன்னா நம்மளோட ப்ரிசர்வேட்டிவான உணவு எடுத்து எடுத்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பாடி எல்லாமே கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்துகள் எடுக்கும்போது தான் 100% ரிசல்ட் கிடைக்குது. ஸோ கவனக்குறைவு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் நம்ம பிசிஓடி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஈஸியாக வந்துட்டு இதை கியூர் பண்ணிக்கலாமா? நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இப்போது ரீசெண்டாக எடுத்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர் கட்டிகள் எல்லாமே தானாகவே ரப்சர் ஆகிடும்,
லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. ரப்சர் ஆகி மாதவிடாயிலே வெளியே வந்துட்டு ஃபுல்லாகவே யூட்ரஸே வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகிற மாதிரி மருந்துகள் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கணவரோட ரிப்போர்ட்ஸும் வந்து வேணும். ரீசெண்டாக ஒரு செமன் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு எங்கள் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜனனி மேம், பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? 28 ஆகுது மேம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப அப்பப்போ இறைச்சல் மாதிரி சத்தம் கேக்குது மேம், சவுண்ட் கேக்குது, இறையுது மேம். ஓகேமா, லூஸ் மோஷன் ஆகுதுங்களா? என்ன மேம், மோஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? மோஷன் வந்து நார்மலா தான் மேம் இருக்கு, ஆனா எனக்கு அங்கேயும் அந்த ஃபிஷஸ் மாதிரி லைட்டா இருக்கு மேம். ஓகேமா, அப்ப உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு இல்லையா? உப்புசம் அடிக்கடி இருக்காது மேம், எப்பயாச்சும் ரேரா தான் இருக்கும். ஆனா வந்து இந்த இறைச்சல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு மேம், இறையுது சொல்லுவோம்ல இந்த டிசன்ட்ரி எல்லாம் போகும்போது அந்த மாதிரி இறையுச்சல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு மேம். ஒரு 1 இயராகவே இருக்கு, அப்புறம் ட்ரீட்மெண்ட் போனா கொஞ்சம் லைட்டா கேக்குது, சரி, அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு மேம். சரிம்மா, அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவீங்களா? ஸ்நாக்ஸ் ரொம்பலாம் வந்து எடுத்துக்க மாட்டேன் மேம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு தான். அவுட் சைட் ஃபுட்டு இதான் ரேர் தான் மேம். ஓகேம்மா, ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு கிருமி உள்ளே போகும்போது என்ன ஆகுனா அதோட ஃபேமிலி வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைம் நம்ம அவுட் சைட் ஃபுட் எடுக்கும்போது நமக்கு ஆரோக்கியமான உணவு இல்லாமல் இல்லை ஏதாச்சும் ஒரு வாட்டர்லேருந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், இல்லை அந்த ஃபுட்லேருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பாக்டீரியாஸ் என்ன ஆகும் அப்படின்னா பல மடங்கு வந்து உற்பத்தி ஆகி வருஷ கணக்காக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்கு பேசிக்காக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு பேதிக மருந்துகள் எடுக்கும் பொழுது ஃபுல்லாக அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே கொண்டு வந்துட முடியும். ஸோ இதுக்கு நார்மலாக நீங்கள் ஹோம் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது, மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். ஸோ டி நகர் ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ 4006 4006 நம்பர் கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றுறதுக்கான மருந்துகள், அதாவது பேதிக்கு வந்து மருந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பல வருஷமா தேங்கி இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருந்துகள், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3-4 times வந்து ஃப்ரீயாக மோஷன் போகிற மாதிரியான மருந்துகள் கொடுக்கும் பொழுதும் நமக்கு பாடி வந்து கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயினாக கிளென்சிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ மருத்துவமனைக்கு நேராக வந்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிம்மா. இருக்குமோன்ற ஓகேமா, இப்போ ஒரு முறை யூரின் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? இல்லை மேம், நான் கேட்டதுக்கு 4 டேஸ் ஆகணும்னா 45 ரூபாய் ஆகணும்னு சொல்றாங்க. சரி, பட் இருந்தாலும் எனக்கு சின்ன டவுட் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்றேன் மேம். ஓகேமா, வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா உடம்புல? ஏதாச்சும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கான எந்த விம்சமும் இல்லை, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிருக்கு, பீரியட்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் எனக்கு கிடையாது. சரிம்மா, ஓகே, அப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹீட்டான உணவுப் பொருட்களும்
ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்றது இல்ல அடிக்கடி படி ஏறி இறங்குறது இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நார்மலா ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி பாருங்க. சோ 45 டேஸ்க்கு அப்புறம் நீங்க திரும்ப யூரின் டெஸ்ட் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் என்னங்கறது பாக்கலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் பிரியா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? அதிகமாயிட்டே அம்மா, உங்களுக்கு நார்மல் பிரசவமா? ஆ, ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து நார்மல் ஆயிடுச்சு மேம், செகண்ட் பாப்பா வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஓகேமா, 2 மந்த்ஸ் தான் ஆகுது இல்லையா? ஆ சரிமா. சோ இப்போ இன்றைய காலகட்டத்துல, அதாவது இப்போ சிசரியன் ஆயிட்டே நீங்க 2 மந்த்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. சோ இப்போ கண்டிப்பா ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பாடியில இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணாம நம்ம ரெஸ்ட்லயே இருக்கிறதுனாலயும் நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த டைம்ல உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மதர் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போலிருந்தால் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்குரிய டயட்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ அறுவை சிகிச்சை மேற்கொண்டதுக்கப்புறம் நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம டயட் இருந்தாலும் ஆரோக்கியமாக வந்து நமக்கு உடல் இருக்காது, ரொம்ப வந்துட்டு வீக்னஸாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தாய்ப்பாலும் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டயட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுங்க, கம்ப்ளீட்டாக தாய்ப்பால் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் குறைய ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேமா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, எனக்கு பேர் அமுதவள்ளிங்க, நாங்க பெருந்துறையிலேருந்து பேசுறேங்க. ஓகே அமுதவள்ளி, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கறேங்க. உங்க வயசு என்னமா? வயசு 28 ஆச்சுங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் குழந்தை இல்லைங்க. ஓகேம்மா, இப்போ பேக் பெயின் கொஞ்சம் இருக்குங்க மேம், டயர்டாக இருக்கு. சரி, சில டைம்ல ரொம்ப டயர்டாக இருக்கு. சரிம்மா, வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் அதிகமாக இருக்கா? ஆ, 62 இருக்குங்க மேம். சரிம்மா, ஸோ இப்போ உங்களுக்கு அடி வெயிட்ல வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்குங்களா? அதை தொப்ப விழுந்த மாதிரி இருக்கா? ஆ, எஸ் மேம். சரிம்மா, ஸோ இப்போ ஒரு முறையாவது கன்சீவ் ஆயிருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க மேம். ஓகேம்மா, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தாங்க மேம் போனோம், ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் விட்டுட்டோம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலைங்க. சரிம்மா, ஸோ இப்போ இப்போ இந்த நீர்க்கட்டி வந்து நமக்கு இயற்கை நார்மலாக நம்மளோட மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கும்போதே ரப்சர் ஆகிடுமா, கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நான் சொல்ற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அரசம் இலத்தோட கொழுந்து, அரசம் இலையோட கொழுந்து, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். அந்த இலை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி 3 நெல்லிக்காய் சைஸ் அளவு வெறும் வயிற்றுல எடுங்க. இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டே போதும், எந்த விதமான பாலிசிஸ்டிக்காக இருந்தாலும், அதாவது ஒரு 6 வருஷமா வந்துட்டு 6 மாசமா வந்து நீர்க்கட்டிகள் இருக்கு, ரொம்ப முத்தின ஸ்டேஜா இருக்கு, இல்லை லாப்ரோஸ்கோபி பண்ணி தான் அந்த ரப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கூட இந்த ஈஸியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து 1.5 கிராம் வந்து எள்ளு எடுத்துக்கணும். எள்ளு வந்துட்டு பனை வெள்ளத்தோட மிக்ஸ் பண்ணி 5 கிராம் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. அது கூட உளுந்து கஞ்சி இல்லைனா உளுந்து வந்து களி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இது 3 வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இது கூட வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் நிலாவரை அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஸோ அதை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதையும் நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீரில் 1-2 டீஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும், அது கூட யூட்ரஸும் நல்லாவே கிளென்ஸ் ஆகி கொடுக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ரீஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் சிஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட்ஸோடு எங்கள் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலருக்கு வந்துடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என் நேம் தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, ஹலோ,
வணக்கம் டாக்டர். இல்ல எனக்கு வந்து ஒரு 2-3 times கிட்ட அபார்ஷன் ஆயிட்டு, மிஸ்ட் அபார்ஷன் தான் சொன்னாங்க. ஓகேமா. இப்போ 8 months ஆகுது, ஆகி கிளீன் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிடல். அதுவும் 8 months 9 months கிட்ட ஆக போகுது, இன்னும் கன்சீவ் ஆகல. ஓகேமா. ஆமா, பீரியட்ல ரெகுலர் பீரியட் எனக்கு ப்ராப்ளம் ஒன்னும் இல்ல, ஆனா அப்படிதான் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் எதுவும் நான் எடுக்கல. சரிங்கம்மா. எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து மலை வேம்பு உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சோ இந்த தைலத்தை வந்து டெய்லி வெறும் வயித்துல வெந்நீர்ல எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் வந்து வெந்நீர்ல இந்த மலை வேம்பாதி தைலத்தை வந்து ஒரு 6 சொட்டு நீங்க விட்டு வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டே வாங்க. யூட்ரஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கிளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றீங்க, பட் இருந்தாலும் உள்ள ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் கிளீன் ஆகும். அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி கொடுக்கும். ஸோ ஒரு 2 periods மட்டும் நீ இதுங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுலயே வந்து உங்களுக்கு நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 months வந்து நீங்க கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபாலோ பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வாணிங்க. என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. ஏஜ் வந்து 14 வயசு ஆகுதுங்க. ஏஜ் அட்டன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. ஆனா பீரியட்ஸ் வந்து 3 மாசத்துக்கு 1 தடவை 4 மாசத்துக்கு 1 தடவை தான் ஆகுது. அது என்ன என்ன கேட்கறதுக்கு தான் டாக்டர். மா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. கம்மி பண்ணிட்டேங்க. ஓகேமா, பேசலாம். அவங்களுக்கு ஏஜ் 14 வயசு ஆகுதுங்க. ஏஜ் அட்டன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. ஆனா பீரியட்ஸ் ரெகுலரா ஆக மாட்டேதுங்க. அவளுக்கு 3 மாசத்துக்கு 1 தடவை 4 மாசத்துக்கு 1 தடவை ஆகுதுங்க. ஓகேமா, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவாங்களா? நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. வெயிட் உடம்பு கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க. சரிமா. ஸோ இப்போ நல்லா ஹெல்த்தியாக வந்து அவங்க உணவு கொடுங்க. இப்போ மெயினாக வந்துட்டு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, குறிப்பாக வந்து தைராய்டு டெஸ்ட் எடுத்து ஒரு முறை பார்க்கறது அவசியம். அது கூட வந்துட்டு அவங்களுக்கு எடுக்கிற உணவு வந்துட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. பிஸ்கெட்ஸ் இல்லை ஜங்க் ஃபுட்ஸு, இந்த எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸு, சிப்ஸு, இந்த மாதிரி பர்கர், இந்த மாதிரி மைதா பேஸ்டு உணவு எடுத்தாலும் நமக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வரும். குறிப்பாக வந்துட்டு நமக்கு இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுக்கும்பொழுதும் பிசிஓடி வரும். குறிப்பாக வந்து வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள், அப்புறம் வந்து சாக்லேட்ஸ், இதெல்லாம் எடுக்கும்பொழுது நமக்கு பிசிஓடி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், குறிப்பாக வந்து இந்த வயதினருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு அவங்களோட உணவு பழக்க வழக்கம் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அவங்க என்ன விதமான ஸ்நாக்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அதெல்லாமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துடும். அது கூட நமக்கு நியூட்ரிஷன்ஸான டயட்டு, டெய்லி வந்து பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, உளுந்து களி, இந்த மாதிரியான உணவுகள் கொடுத்துக்கிட்டே வாங்க. மோஸ்டாக வந்து ஸ்ட்ரென்தனான உணவு கொடுத்தாலே போதுமானது. இந்த வயதில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. பட் அந்த அளவுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ மோஸ்டாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். நீங்கள் இப்போ ஈஸியாக வந்துட்டு பீரியட்ஸ் வரணும் அப்படின்னா பார்லி வந்துட்டு அரிசி இருக்கு இல்லையா, அது நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி மட்டும் வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துக்கிட்டே வாங்க. வெயிட்டும் நல்லா குறைய ஆரம்பிக்கும், ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வரும். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாமா. உடனே மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் வர வைக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேமா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறான். கிருத்திகாட்டிலையும் பேசும் போவோம்.